ஓம் அருள்மிகு வெற்றி விநாயகரை போற்றி. நான் லதா. இன்றைக்கு நம்ம அருள்மிகு பிடாரி ஸ்ரீ இரட்டை செல்லியம்மன் திருக்கோவிலில் பிரதோஷ வழிபாடு சிறப்பாக நடைபெற்று கொண்டு வருகிறது. ஒவ்வொரு அமாவாசை பௌர்ணமி தினத்திலிருந்து 13ஆம் நாள் இந்த பிரதோஷ வழிபாடு சிறப்பாக வழிபாடு செய்யப்பட்டு வருகிறது. சுக்லபக்ஷம், கிருஷ்ணபக்ஷம், த்ரயோதசைகள், சாயங்காலம், சந்தியா காலத்தில், பிரதோஷ காலம், நந்தி தேவரின் இரு கொம்புகளுக்கு இடையே நாம் சிவபெருமானையும் அம்மையும் தரிசனம் செய்வது அப்படின்றது இந்த பிரதோஷத்தின் ஒரு சிறந்த வழிபாடு. பிரதோஷம் என்பது பாவங்களை துளைத்து மோட்சத்தை அடையக்கூடிய மிகச்சிறந்த ஒரு வழிபாடு. பிரதி கூட்டல் தோஷம் அப்படின்னு நம்ம பிரிக்கலாம். பிரதினா ஒவ்வொன்றும், தோஷம்னா நம்மளுடைய பாவங்கள். ஒவ்வொரு பாவங்களையும் நீக்கக்கூடிய அற்புதமான ஒரு நாள் தான் இந்த பிரதோஷம் அப்படின்றது. இந்த பிரதோஷம் ஏன் மாலை நேரங்களில் மட்டும் நம்ம வழிபாடு செய்கிறோம் அப்படின்றதுக்கு ஒரு புராண கதையும் உண்டு. தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடையிறாங்க. பார்க்கடலை கடையும் பொழுதும் அவர்கள் வாசுகி என்ற ஒரு பாம்பை அவங்க ரெண்டு பக்கமும் கயிறா பிடிச்சு இழுக்கிறாங்க. அப்படி இழுக்கும்போது வாசுகி என்ற பாம்பு விஷத்தை கக்குகிறது. அந்த விஷத்தை என்ன செய்வது என்று தெரியாமல் சிவபெருமானிடம் ஓடுகிறார்கள் தேவர்கள். சிவபெருமான் அந்த ஆழகால விஷத்தை அவர் எடுத்து விழுங்க பார்க்கிறார். அப்படி விழுங்கும் பொழுது அம்மையார் அவங்க தொண்டையில் கை வச்சிடுறாங்க. அப்படி கை வைக்கும் போது அவங்க விஷம் வந்து தொண்டையிலேயே நின்று விடுகிறது. அவருக்கு திருநீலகண்டர் என்ற சிறப்பு பெயரும் உண்டு இதனால். ஆனால் தேவர்கள் தொடர்ந்து அவங்க அந்த அமிர்தம் எடுக்கிறதுலேயே குறியாக இருக்காங்க. அதனால் சிவபெருமானை மறந்துடுறாங்க. அப்போது அவங்களுடைய தவறை உணர்ந்து சிவபெருமானிடம் ஓடி வந்து மன்னிப்பு கேட்டு அவருடைய பாவங்களுக்கு ஒரு மோட்சம் கிடைக்கணும், நாங்கள் தப்பு பண்ணிட்டோன்னு அவங்கக்கிட்ட சிவபெருமான்கிட்ட வேண்டிக்கிறாங்க. அப்போ சிவபெருமான் அவங்களுடைய தோஷங்கள் பாவங்கள் அனைத்தும் நீங்கி அவங்களுக்கு வரம் கொடுக்குறாரு. அதனால தான் இந்த மாலை நேரங்களில் தேவர்கள் எல்லாருமே வந்து சிவபெருமானிடம் அவர்கள் வேண்டும் வரங்களை பெற்று செல்கிறார்கள் அப்படின்றது தான். அந்த மாதிரிப்பட்ட இந்த பிரதோஷ நேரங்களில் மக்களாகிய நாமும் மானிட பிறவி எடுத்த நாமும் வந்து சென்று வழிபாடு செய்யும் பொழுது நிச்சயமாக தேவர்களுக்கு கிடைத்த வரங்கள் போலவே நமக்கும் வரங்கள் கிடைக்கும். ஓம் நமக் சிவாய, ஓம் சக்தி.